ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಭಗವದೇವ ಜಗಾರಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಬಹುಳಭೂಷಣ ಮಗ ಗುರವೇ ನಮಃ. ಸೀತರಂಗ ಮಹಾನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ರಾಮಾನುಜದಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದಾದಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾದಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಮತ್ಪದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ಶ್ರೀರಂದುದೋಪುಳು ತಿರುವೇಂಕಡಮುಡಯಾನ್ ಪಾರಂದ ಚೊನ್ನ ಪಡಮುಳಿಯುಳ್ ஓர் ஒன்றுதானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. கட்டப்பொருள் விரித்த காசினியன் ஆன்மறையின் சிட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சிட்டறுதொழும் வேதாந்த தேசிகனை மேவுவா தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பற்று. கீதை முடிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்தமர் பத்தியுடன் பற்று. ஸ்ரீமதே நிகவாந்த மகாதேசிகாஜ நமஹ. சுவாமி தேசிகன் அருளி செய்த கீதார்த்த சங்கரகத்தை நாம் இப்போ கேட்டுருக்கோம். முதல் பாசுரத்தில் கீதையின் மொத்த சாரத்தையும் சங்கரகமாக சாதிச்சிருக்கார். திருமகளோடு வரும் திருமாலாகிய நம்முடைய ஸ்ரீகிருஷ்ணன் கருமம் ஞானம் அதன் மூலமாக எடுகின்ற காதல் இப்படியான விஷயங்களை வேத பிரதிபாத்தியன் அருமறையின் உச்சையுள் ஆதரித்தோதும் அரும்பிரவமாய் இருக்கிற பெருமாள் அவன் திருமகளோடு வந்து தான் உரைத்தான். யாருக்கு உரைத்தான்னா தருமம் அறிந்த தனஞ்சயனுக்கு சாரஞ்ச கைங்கரியம் பண்ணிண்டு அவன் உரைப்பதாக இந்த கீதையை முதல் பாசுரத்திலே சாதித்திருக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ இரண்டாவது பாசுரத்துக்கு பிரவேசம் பண்ணதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்தில் சுருக்கமான விஷயங்கள் பார்க்கணும். யுத்த பூமிக்கு வந்தாச்சு அர்ஜுனன். வந்த உடனே பெருமாள்கிட்ட அர்ஜுனன் சொல்றதா சஞ்சயர் சொல்ற ஏவ முக்தோ ஹிஷிகேஷோ குடோகே சேன பாரத சேனையோருபயோர் மத்திய சாபயித்வா ரதோத்தமம் அப்படின்னு சொல்றான். ஹே கிருஷ்ணா, ஹே ஹிஷிகேஷா கிருஷ்ணா, ரெண்டு சேனவிற்கும் நடுவிலே இந்த தேரை கொண்டு நிறுத்தும் அப்படின்னு சொல்றான் பெருமாள். இங்க தேரை கொண்டு நிறுத்துற நிறுத்திட்டு பீஷ்மாச்சாரியோ துரோண பிரமுகு சர்வேஷாம் சமகீக்ஷிதாம் அப்படின்னர். அப்பா பாரு, எல்லாரையும் பாருப்பா, அங்க யார் இருக்கா இருக்கான்னா பீஷ்மர் துரோணர் மேலும் பல ஆச்சாரியர்கள் கிருப்பர் இவ எல்லாம் அங்க இருக்கா பாரு அப்படின்னா. இவர் வந்து எப்ப வந்து அர்ஜுனன் வந்து பெருமாளை நோக்கி சேனையோருபையோர் மத்திய ஸ்தாபகத்வா ரதோத்தமம்னு சொன்னான், ஹே ரிஷிகேஷோன்னு சொன்னான். இங்க இந்த பாசுரத்துல ரிஷிகேஷன் அச்சுதன் ரெண்டு பதத்தாலே பெருமாளை சொல்றான். ஹே அச்சுதா அப்படின்னு பெருமாளை பார்த்து கூப்பிடுறான். இதுல நம் பாஷ்யக்காரர் கொடுத்த விளக்கத்தை நாம கொஞ்சம் கவனிக்கணும். அர்ஜுனன் ரொம்ப சாதாரண மனுஷன், நம்மை போலத்தான் ஒரு ஜீவாத்மா. ஆனா நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கானே, திருமகளோடு வரும் திருமால் இருக்கானே, அவன் எப்படின்னா ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் போன்ற ஆறு குணங்களை அவன் தான் இருப்பிடமாக கொண்டவன். தான் சங்கல்பித்த மாத்திரத்தை நினைத்த மாத்திரத்திலே எல்லா லோகங்களையும் படைப்பதும் அதை காத்து ரட்சிப்பதும்
ஆலிநிலை பாலகனாய் அந்துலகம் உண்டவனே அப்படின்னார். அழிப்பதும் முதலான காரியங்களை ரொம்ப லீலா ரசமாக விளையாட்டாக செய்யக்கூடியவன் பெருமாள். உங்களிடத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாமல் எல்லா ஜீவாத்மாவுடைய மனசிலேயும் இருக்கிறவன் இந்த பெருமாள். இந்த ஜீவாத்மாவுடைய இந்திரியங்கள், அதாவது வெளி இந்திரியங்கள், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய மகாசக்தி படைத்தவன். இவ்வளோ பெரியவாள் பெரியவனாய் இருக்காரு. அப்பேற்பட்ட ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமானது தன்னிடம் பிரீதியுடன், அன்புடன், மிகுந்த பிரீதியுடன் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு அந்த பிரீதியின் காரணமாக தன்னுடைய பெருமையும் மறந்து பிறருடைய சிறுமையும் மறந்து தன்னை அண்டிய அந்த அர்ஜுனனுக்கு பெருமாள் சாரத கங்கிரமாய் தேரோட்டியாய் நின்றான். தேரை எங்கே கொண்டு நிறுத்து, ஹே ஹீகேஷா, ஏ அச்சுதா அப்படின்னு அவன் சொன்னவுடனே பெருமாள் கொஞ்சம் கூட தயக்கமின்றி, ஏன்னா அந்த சாரதிக்கு உண்டான குணம் மேலே வந்து யார் யுத்தம் பண்றாலோ அவ சொல்லுவதை செய்வதுதான் இந்த சாரதிக்கு உண்டான அந்த குணம், கடமையும் கூட. கொஞ்சம் தயக்கின்ற பெருமாள் எல்லா ராஜாக்களையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே எப்பேற்பட்ட மகா வீரர்கள் இருக்கா, பீஷ்மர், துரோணர், கிருபர், இன்னும் எத்தனையோ பிரமுகர்கள்லாம் இருக்கும்போது யுத்த பூமியிலே பெருமாள் இந்த தயாரை கொண்டு அர்ஜுனன் சொன்ன ஒரு வார்த்தை கோசம் சேனையோர் உபயோகமத்தே ரதம் ஸ்தாபயித்வா அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு பெருமாள் அங்க நிறுத்துறார். இது எல்லாம் எதை காட்டுறது அப்படின்னா பெருமாளுடைய சௌலபிய குணத்தை காட்டுறதுன்னு சொல்லி ஆச்சாரியை நம்ம சாய்க்கிறார் இங்க. இப்படி சஞ்சயர் சொல்றார் ருத்ராஷனுக்கு, இதுமாரி அர்ஜுனன் சொன்ன உடனே கிருஷ்ணன் வந்து அங்க கொண்டு நிறுத்துறான் தேரை அப்படின்னு சஞ்சயருக்கு, சஞ்சயர் வந்து துரியோதனுடைய தகப்பனாருக்கு சொல்றார். இத உடனே அங்க யுத்த பூமியை அர்ஜுனன் பார்க்கிறான். பார்த்த உடனே எல்லா பிரமுகாலும் நிற்கிறா. உடனே அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏவ முக்துவா அர்ஜுனகா சங்கேய ரதோத்சவ உபாவிசத்து விஸ்ருஜ்ய சரசம் சாபம் சோக விக்னம் மானசகா அப்படின்னா, என்னன்னா இப்படி எல்லாத்தையும் பார்த்தான், எனக்கு ஒரே சோகமா இருக்கு ஹே கிருஷ்ணா அப்படின்னு தன்னுடைய தனுஷையும் விசுருஜ்ய சரசம் அப்படின்னா தன்னுடைய தனுசை கீழே போட்டான். காண்டிபத்தை கீழே இருந்துட்டு தேர்தட்டிலே அமர்ந்து கொண்டான். இப்போதான் அந்த பாசுரத்தை எடுத்தும் ரெண்டாவது பாசுரம் சுவாமி தேசிகன் சாய்ச்சது. பாசுரத்தை சேவிச்சுட்டு மேல அர்த்தம் பார்த்தா இந்த பந்தி புரியும் நமக்கு. உகவையடைந்த உர உடையார் பொரலுற்றவன்னாள் தகவுடைய அன்பு கரை புரள தருமத்தளவின் மிக உளமஞ்சி விழுந்து அடி சேர்ந்த விசயனுக்கு ஓர்நகையுடனுண்மயுரைக்க அமைந்த நறு நாரணனே அப்படின்னு ரெண்டாவது பாசுரம். உகவையடைந்த உறவுடையார், இங்கே உகவுனா களிப்பு சந்தோஷம்னு அர்த்தம். சந்தோஷத்தை அடைந்த உறவு பந்துக்கள். அவ யாரும் கேட்டா இவனோட கூட பிறந்தவா, பஞ்சபாண்டவாள் இருக்கா, கௌரவ சேனை 100 பேர் இருக்கா, இவாளுக்கு முன்னாடி பீஷ்மர், துரோணர், கிருபர், இப்படியான ஆச்சாரியர்களை கொண்ட பெரிய சபை. இவா எல்லாரையும் பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த அர்ஜுனனுக்கு ரொம்ப மனசுலே பயம் வந்துடுது. ஆனா
போர் புரியறது க்ஷத்ரிய தர்மம், அது தெரிஞ்சுட்டு இருக்கான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்கே யுத்த பூமியிலே பார்க்கும்போது தன் உறவைகள், ரத்த சம்பந்தங்கள், பந்துக்கள் எல்லாம் வந்து எதிர நிற்கிறா. பரலுற்றவன்னாள் அப்படின்னு சுவாமி தேசிகன், போர் செய்தலை கொண்ட நாள், என்னைக்கு போர் பண்றானோ அன்னைக்கு பாக்குறான். அப்படி பார்க்கும்போது தக உடைய அன்பு கரை புரள அப்படின்னு, அவ மேல இருக்க கருணையானது அன்பானது புரண்டு ஒரு அடக்க முடியாத அன்பு அவ பேர்ல. ஏன் சுவாமி அப்படின்னா, பீஷ்மர் துரோணர் கிருபர் இன்னும் சில ஆச்சாரியர்கள் அவனுடைய ரத்த சம்பந்தம் உண்டான பந்துக்கள் எல்லாரும் எதிர நிற்கிறா. அவளுக்கு எதிராக நான் எப்படி போர் செய்வேன் சுவாமி? அவளோடு கழித்து கண்டு வந்தவன் பால்யத்திலேந்து அவகிட்ட தனு சாஸ்திரத்தை கத்துண்டு வில்வித்தைய கத்துண்டு நல்ல வேதங்களை அபியசிச்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனான நான் ஆச்சாரிய தேவோபவான்னு சொல்லியிருக்கு வேதத்துல. இப்படி அவகிட்ட வேதங்களை கத்துண்டு தனுர்வேதத்தை கத்துண்டு அவளுக்கு நான் சிஷ்யனாயிருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்திதியிலே உள்ள நான் இன்று யுத்த பூமியிலே அவர்களுக்கு எதிராக நிற்கிறேன். ஏற்றி வனத்தில் ஞான விளக்க இருளனைத்தும் மாத்தினவர் கோர் கைமாறு மாயனும் காணகில்லான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஆச்சாரியாளுக்கு உண்டான ஒரு பிரதிபலனை பகவானோட செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது அந்த ஆச்சாரியாளை கொல்றதுக்கு நான் எதிரே நிற்கிறேன் யுத்த பூமியிலே என் பாபம்னு சொல்லி ரொம்ப மனசு விதும்புறான். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அவரோட கூடி கழித்து இருக்கும் காலத்தை இலையில சாத்த போட்டுட்டு அவள கொல்வதற்கு சமமா இருக்கு அப்படின்றான். அவகிட்ட இருந்து வளர்ந்தவன் நான், அவர்களை நான் எப்படி கொல்லுவேன் சுவாமி அப்படின்னு நினைச்சுண்டு மிக உளம் அஞ்சு விழுந்து கரை புரண்ட அந்த அன்பு அவ பேர்ல இருக்க அன்பானது தருமத்து அளவில் அப்படின்னு, இதுதான் தர்மம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் யுத்தம் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறானவன் காண்டிவத்தை தவறவிட்டு தேர்தட்டிலே அயர்ந்து உட்கார்ந்துட்டான் பெருமாளை பார்த்து. அவனால ஒன்னும் பண்ண முடியல, ஏன்னா அவனுடைய துக்கமானது ரொம்பவே தொண்டை அடைக்கிறது. அவனுக்கு என்னதான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் தொண்டை அடைக்கிறது. அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தன்னை விட பெரியவர்கள் மூத்தவர்கள் இருக்கா, தன் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் எதிர்க்க நான் யுத்தம் பண்ணி என்ன பண்றது சுவாமி? அவளை எப்படி கொல்ல முடியும், என்னால் எப்படி நான் கொல்ல முடியும்னு கேட்கிறான் அவன். அதனாலே ஒரு விஸ்மிதரானான், விஸ்மிதராகி என்ன பண்ண முடியும், அவனாலே யுத்தம் பண்ண முடியல, ஒரு அந்த ஸ்திதிக்கு வந்துட்டான் நம் அர்ஜுனன். மிக உளம் அஞ்சு விழுந்து விழுந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணான்? அடி சேர்ந்த விசயனுக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன். அடி சேர்ந்த விசயன் என்னன்னா, பெருமாள் திருவடி அண்டி வந்தான்னு அர்த்தம். பெருமாள் திருவடி அடினா இங்க பெருமாள் திருவடின்னு அர்த்தம். அடி சேர்ந்த விசயனுக்கு ஓர் நகையுடன் உண்மையுரைக்க அமைந்தனர் நாரணரே. தேர்தட்டிலே வந்து உக்காண்டவன் எப்படி சோகித்து விழுந்த அர்ஜுனன் சொன்னா, எதனாலே சோகம்னா அவனுக்கு தெரியறது துரியோதனாதிகள் எல்லாம் ரொம்ப துஷ்டாள்னு தெரியும். கொல்லுவதே தர்மமாக கொண்டவர்கள் அவர்கள் இல்லையா, இவர்களை கொல்லுவதையே தர்மமாக கொண்டவர்கள். இருந்தாலும் அவளை கொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. ஆனா கருணை பொங்குறது அவா பேர், அப்படி ஒரு கருணை, அபரிமிதமான கருணை. அதான் சொன்ன தகவுடை அன்பு கரை புரள அப்படின்னு சுவாமி தேசிகன் போட்ட இரண்டாவது வரியில. இவா எல்லாம் என் பந்துக்கள் அப்படின்னு கலங்கி நிற்கிற அர்ஜுனன்
அவளை நான் கொன்னுட்டா பாபம் வந்து என்ன சேருமே அப்படின்னு தர்மத்தையும் யோஜனை பண்றான். அப்படி பண்ணும்போது நான் யுத்தம் பண்ணி இவாளை கொன்னுட்டாக்கா என்ன பண்ண முடியும்பா, குலநாசமாகும். ஆனா யுத்தம் பண்ணுவது க்ஷத்ரிய தர்மம்னு தெரிஞ்சிருக்கான். இந்த கௌரவம் குலம் போயிடுமே, அதர்மம் வளருமே, ஸ்திரீகள் கெட்டு போவார்களே, வர்ணசங்கமம் ஏற்படுமே, குலம் கெடுமே, எல்லாம் நரகத்திலே போய் உழந்து கொண்டிருப்பார்களே, அதனால நான் கொல்வதற்கு என் மனது இசையவில்லை அப்படின்னு நினைச்சுண்டு மிக உளமஞ்சி விழுந்து அடி சேர்ந்த விசயனுக்கு அப்படின்னார். போல் நகையுடன் உண்மையுரைக்க அமைந்தனர் நாரணரே. இவன் துக்கத்தை பெருமாள் போக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் பார்த்திருந்த. என்னதான் பண்ணலாம், இந்த லோகத்துக்கு ஏதாவது பெரிய காரியம் பண்ணணும், எத்தனையோ வதம் பண்ணியாச்சு, பெருமாள் பூத்தனா வதம் பண்ணி, சகடாசுர வதம் பண்ணியாச்சு, கம்சன் வதச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இன்னும் இந்த பூபாரத்தை குறைச்சு தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணும் அப்படின்னு பெருமாள் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த அர்ஜுனன் நல்ல வசமா மாட்டிட்டான் பெருமாள்கிட்ட. அப்படி இருக்கும்போது பெருமாள் பாக்குற இந்த அத்தியாயத்துல சொன்னப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, துரியோதனாதிகள் யுத்தத்துல வந்து தங்களுக்கு ஜெயம் கிடைக்காது, ஏன்னா கிருஷ்ணன் வந்து எதிர நிற்கிறான், அர்ஜுனனுக்கு சகாயம் பண்றான், அதனால அவளுக்கு ஒரு பயம் வந்துருது. ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணா, சுவாமி அர்ஜுனனோ தன் பெரிய திருவுள்ளங்கொண்டு தகவுடை அன்பு கரை புரள ரொம்ப கருண மிகுந்தவனாய் விரோதிகளிடத்திலும் உறவு கொண்டவனாய் இருந்தான் துரியோதனன். எப்பொழுதும் தர்மத்திலே பற்றுள்ளவனாய் இருந்தான், தருமத்து அளவில்னு போட்டார். துரியோதனாதிகள் எல்லாம் பாண்டவாளுக்கு ஒரு உறவு முறையே தவிர சத்ருக்குலதான் இருந்தா என்னன்னு கேட்டா, இப்போ பஞ்சபாண்டவால அவன் அரக்கு மாளிகையிலே வச்சு கொளுத்த முயற்சித்த போது எவ்வளவு துன்பம் அவளுக்கு இருந்திருக்கும், எத்தனை மன கஷ்டப்பட்டிருப்பா பாருங்க. அதனால யுத்தத்திலே நான் கௌரவளை கொண்டால் அது தர்மம் தான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தெரியறது. இருந்தும் அந்த மனசு கேட்கல, மிக உள்ளாம் அஞ்சு விழுந்து அப்படின்னு. இந்த பரமபுருஷான ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கானே, அவனுடைய சகாயத்தின் மூலமாக இவாள கௌரவசேரிய மொத்தமும் நிர்மூலமாக்கணும், அது முடியும், அது நடந்துடும். பெருமாள் கூட இருக்கான், இது சத்தியம்னு தெரியும், பெருமாளுக்கு கடந்தான் ஜெயம்னு தெரியும் அவனுக்கு. ஆனா அந்த மிகுந்த பந்து வர்க்கங்களை கண்டதும் அவனுக்கு அவன் உள்ளமானது வெதும்பி பழுத்து போறது. ஐயோ இப்படி வந்து மாட்டின்ட்டமே, அவனுடைய கருணையான உள்ளம் தாங்க முடியல, இவைகளை எல்லாம் நான் யுத்தத்திலே கொண்டு என்ன சாதிக்க போறேன்பா அப்படின்னு தோன்றிட்டு. அவனுக்கு தர்மம் தெரிந்தவன், யுத்தத்திலே இத்தனை சேனையை கொல்வதாலே தனக்கு வரும் பாபம் என்ன, தீமை என்ன அப்படின்னு நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சாரா, நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அதனால இப்படி பந்துக்கள் ஏற்பட்ட பரிவாலும் இந்த பாபங்களை இணைச்சு பயந்து போனதாலும் இந்த உடம்பு அப்படியே குன்றி போயிட்டு அவனுக்கு. யார் என்ன சொன்னாலும் இந்த யுத்தத்தை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு மனத்திலே சங்கல்பம் பண்ணிட்டு இந்த வில்லையம் பானத்தையும் கீழே போட்டு உக்காந்துட்டான்னு சாதிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, இந்த யுத்தத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் யோஜனை பண்ணிருக்கணும், எனக்கு தர்மம் தெரியுமே, யுத்தத்திலே வந்தா எத்தனையோ பேர் செத்து போறா, எத்தனையோ பேரை கொல்ல வேண்டியது இருக்கும், பெரியவாளை கொல்லணும், சின்னவாளை கொல்ல வேண்டியது இருக்கும், அதான் யுத்தம் ஆரம்பித்து முன்னாடி யோஜனை பண்ணிருக்கணும். ஆனா நான் இங்க வந்து யோஜனை பண்றேனேன்னு மனசு விரும்பி அவன் யுத்தத்துக்கு யுத்தத்திலே வந்து காண்டியபத்தை கீழே போட்டு உக்காந்துட்டான். க்ஷத்திரியனுக்கு என்ன, யுத்தம் சென்றது தான் அவனுடைய தர்மம், எல்லாரையும் கொல்ல நேரிடும், அதுதான் தர்மம்னு க்ஷத்ரிய தர்மம் சொல்றது.
இருந்தாலும் அந்த தர்மத்தின் மூலமா நான் எல்லாரையும் கொல்வது எனக்கு பாபத்தை ஏற்படுத்தும், அதனாலே அதர்மம் மேல்பட்டு விடும் அப்படின்னு அர்ஜுனன் யோஜனை பண்ணிட்டு கலங்கி நிக்கிறான் அந்த இடத்துல. அப்பதான் பெருமாள் சொல்ற, இதுதான்டா சரியான டைம் எனக்கு அப்படின்னு பெருமாள் யோஜனை பண்ணி, இந்த அத்தியாத்ம சாஸ்திரம் ஆத்ம சாஸ்திரம் இருக்க, ஆத்மாவை பத்திய சாஸ்திரத்தை உபதேசம் பண்ண தகுந்த வேலை எனக்கு வந்ததுன்னு பெருமாள் வந்து இந்த கீதைய ஆரம்பிக்கிறார். இது முதல் அத்தியாயத்தினோட சாரமா சொல்றார். தெரியவா, இந்த பெருமாள் ஓர் நகையுடன் உண்மையுரைக்க அமைந்தனர் நாரணரே. நாரணன் அமைந்தனர், சங்கல்பித்துக் கொண்டான், உரைக்க சங்கல்பித்தான். என்னன்னா முக்கியமான விஷயத்தை, முக்கிய விஷயம்னா என்னன்னா உண்மை அப்படின்னா, எது உண்மை அப்படின்னு சொன்னா, அத்தியாத்ம சாஸ்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஆத்மாவை பற்றிய சாஸ்திரம், அது தெரியாமதான் அர்ஜுனன் இப்படி வந்து அஞ்சு விழுந்து அழுது புரண்டு காண்டீபத்தையும் கீழே வைத்து விட்டு தேர் தட்டிலே வந்து அயர்ந்து உட்கார்ந்துட்டான். இந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வச்சா இந்த போர்ல அவனை வெள்ளெடுத்து அம்பு எய்ய சொல்ல முடியும் சொல்லிட்டு பெருமாள் திருவுள்ள பத்தி இந்த கீதை என்ற அத்தியாத்ம சாஸ்திரத்தை ஐந்தாவது வேதத்தை பெருமாள் தன் திருவாய் மலர்ந்தருள இதுதான் சந்தர்ப்பம் என்று சங்கல்பித்துக் கொண்டான் பெருமாள். முதல்ல அர்ஜுனன் சொன்னது உறவை பார்த்தான், பந்துக்கள்லாம் இருக்கான் நான், அதனாலே எனக்கு வந்து இந்த யுத்தத்திலே வந்து அவா பேர்ல பிரீத்தி ஜாஸ்தியாது சுவாமின்னு மனசு வெதும்பி விழுந்துட்டான் கீழே. அவனை தேற்றுவதற்காக மிகவுளம் அஞ்சு விழுந்து அடிசேர்ந்து விசயனுக்கு ஒரு நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனர் நரணரே. நகை, நகைனா புன்னகை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பரிகாசம், சிரிக்கிறதுலே நிறைய வித்தியாசம் இருக்கு, அது இந்த டிவி பாக்குறவாளு தெரிஞ்சிருக்கும். அதனால பெருமாள் ஒரு ஒரு சின்னதா ஒரு பரியாச புன்னகை புரிந்தான் இந்த யுத்த பூமியிலே அர்ஜுனனை பார்த்து. இதுதான் சமயம் என்று அவனுக்கு கீதை உபதேசிக்க பெருமாள் முற்பட்டார். அவனுக்கு என்னன்னா பிரமிச்சு போயிட்டான் அர்ஜுனன், நம்ம கொண்டுட்டா பீஷ்மர் போயிடுவாரு, துரோண கிருபர்லாம் போயிடுவா, எல்லாம் போயிடுவாளே, நமக்கு அந்த கொலை பாதகமான பழி நம் பேர்ல வந்து விழுது விடுவேன்னு பயந்தான். அப்போ பெருமாள் நினைக்கிறார், இவன் வந்து உடம்பு வேறு ஆத்மா வேறுனு இவனுக்கு தெரியல, அதனாலே உடம்பழியும் ஆத்மா அழியாது என்ற தத்துவ ஞானம் இவனுக்கு இல்லை, அதனாலே அர்ஜுனன் அழுது புரண்டு புலம்புகிறான். இந்த பிறப்பு எல்லாம் கர்மாவுக்கு தக்கபடிதான் வர்றது, அதனாலே ஒவ்வொரு ஜீவனும் தன் கர்மாவுக்கு ஏற்றபடி இங்கு பிறந்து இந்த ஜென்மாவை முடிச்சுண்டு நல்ல கதிக்கு போனா திரும்பி வராது, திருப்பி எது நல்ல கதி எது சம்பிரதாயம்னு தெரியாம இருக்கிற அத்தனை ஜீவனும் புனப்புனகா புனரபி மரணம் புனரபி ஜனனம் மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து நம்மால சாதிச்சர் அப்படியாக வரப்போகுது. இது தெரியாம இவன் இங்க வந்து அழுது புலம்புறான், புண்ணிய பாபங்களை தக்கபடி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போக போறா. இந்த உடம்பானது அழிவது சுபாவம், உடம்புடைய சுபாவம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது பால பருவம், சிசு அப்புறம் பால பருவம், அப்புறம் யவ்வனம் வருது அந்த குழந்தைக்கு, அப்புறம் பருவம் வருது, பருவத்துக்கு அப்புறம் என்ன பண்றது மத்தியஸ்த வயசு வருது, அதற்கப்புறம் என்னன்னா கீழட்டுத்தன்மை வறந்து தோல்லாம் சுருங்கி அப்புறம் மரணம் சம்பவிக்கிறது இல்லையா. இது எப்படின்னா இந்த உடம்போட இந்த ஜீவ இந்த உடம்போட தர்மம் அது, அது அப்படிதான் இருக்கும். ஆனா ஜீவன் இருக்கானே அந்த ஜீவனானப்பட்டது பெருமாளை போல நித்தியன், இது சூத்திரம். இது அதாவது ஏரியில இருக்க ஜலமானது ஏரி உள்ளேதான் இருக்கும், ஒரு பெரிய பாண்டிருக்கு குளம் இருக்கு, குளத்தோட ஜலமானது என்ன பண்ணும், குளத்து உள்ளதான் இருக்கும், அது பொங்கி வழிஞ்சு வெளியிலாம் எங்கேயும் போகாது, அங்கேதான் இருக்கும். ஆனா ஆற்று ஜலம் இருக்கே கரை புரண்டு ஓடக்கூடிய ஜலம் இருக்கே அது வந்து ஒரு இடத்துல நிக்க அது ஓடிண்டேதான் இருக்கும், பிரவாக நித்தியம் போல் ஓடிண்டேதான் இருக்கும். ஏரி ஜலமானது ஒரு இடத்துலேதான் சங்கமித்து இருக்கும் அங்கேயே, அதே போல இந்த ஏரி ஜலம் போலேதான் இந்த விஷயங்கள்னு சொல்லி சொல்றார்.
அதாவது இந்த உடம்பானது அழியக்கூடிய வஸ்து, யவ்வனம் பருவம் கிழட்டத்தன்மை ஆகியவை வந்துட்டு வந்துட்டு போகும் கர்மாவினுடைய அடிப்படையின் காரணமாக. ஆனால் ஜீவன் வந்து ஜீவனுக்கு பெருமாளை போல் என்னும் அழிவில்லை. ஏதோ ஒரு கர்மபலத்தின் கர்ம விதியினாலே விதிபலத்தாலே அது வந்து மனுஷனாகவோ இல்லை மிருகங்களாகவோ பசுபக்ஷிகளாகவோ இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறது. அதற்கு ஒரு நல்ல கதி கிடைச்சு, ஒரு நல்ல ஆச்சாரனை அண்டி, ஒரு சரணாக தர்மத்தை அனுஷ்டிச்சதுனால திருப்பி அது வந்து மறுச்ச போது அதுக்கு திரும்பி வந்து மரணம், திரும்பி வந்து அந்த ஜனனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் இல்லாமல் ஜீவன் மட்டும் அந்த பெருமாள் திருவடியிலே சங்கமிச்சென்று கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும். இந்த விஷயம் இது தாத்பரிய விஷயம், இந்த தாத்பரிய விஷயம் புரியாமல் என்னதான் நம்ம தர்மிஷனாயிருந்தாலும் தர்மத்தை அறிந்தவனாயிருந்தாலும் அத்தியாத்ம சாஸ்திரத்தை அறியாதவனான இந்த அர்ஜுனனுக்கு பெருமாள் நகையுடன் உண்மை உரைக்க, இந்த உண்மையை அவனுக்கு பெருமாள் தெரிவிப்பதற்கு, கடப்பாவி இவ்வளவு வாசிருக்க, இது விஷயம் தெரியாம எதிர இருக்கிற துரோணர் கிருபர் அவள்லாம் பார்த்து நான் அவளை கொல்ல போறேனே அவள்லாம் பொழுதுவாளேன்னு அஞ்சறையேப்பா. இந்த யுகத்துல இந்த இப்ப போது இவர் பீஷ்மரா இருக்க, துரோணரா இருக்க, கிருபரா இருக்க, துரியோதனா இருக்கான். அவ உள்ள ஜீவன் அடிச்சா அவ வீர சொர்க்கத்துக்கு தான் போறா, உடம்பு தான் இப்ப அழிய போறது அப்படின்ற இந்த விதி தெரியாமல் இருக்கேப்பான்னு திருமால் திருவுள்ள பத்தி அதனால ஒரு பரிகாசமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அதுதான் சுவாமி தேசன் காட்டர் ஒரு நகையுடன் உண்மையுரைக்க அமைந்தனர் நாரணரே அப்படின்ற நகையுடன் உண்மை உரைக்கிறது ஒரு பரிகாசமான ஒரு சிரிப்பு. அடப்பா இது கூட தெரியாடா உனக்கு, இவ்வளவு வாசிருக்கியே அப்படின்னு நம்ம நம்மார்த்தே சொல்லுவோம். சட்டுன்னு ஏதோ வசுவ கையாமாம எடுத்துருவோம். என்னடா அது, இது தெரியாதா உனக்கு, கையலம்பாம இந்த வஸ்துவை தொடரையே அப்படின்னு நம்ம பெரியவா அவர் சொல்லுவா. அப்போ ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்கலாமாவா, அதுதான் இந்த நகையுடன் பரிகாச சிரிப்பு. இது தெரியாதா உனக்கு அப்படின்னு ஒரு சொல்லும் போது அதை போல பெருமாள் இங்கு அர்ஜுனனை தான் திருத்தி பணிகொள்ள நகையுடன் உண்மையுரைக்க, உண்மையானது இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை பெருமாள் அவனுக்கு சொல்றதுக்கு அமைந்தனர் திருவுள்ளம் பத்தினான் நாரணன், இந்த ஜகத்துக்கு அதிபதியானவன். எதை சொல்ல வந்தார், ஆத்மா கழிவில்லப்பா, உடம்பு அழிந்துவிடும், உடம்பு அழிவது அதனுடைய இயற்கை, ஆத்மா என்னை போல அழியாத வஸ்து அப்படின்னு சொல்றதுக்கு பெருமாள் எங்கே இப்போ ஒரு ஹேது பண்ணிண்டார். அந்த ஹேது எதனால கிடைச்சதுன்னா அர்ஜுனனாலே கிடைத்தது. அர்ஜுனனுக்கு அந்த சம்சயம் வந்தது, என் பேர் கொலை பழி வந்து விடுமே, குலநாசம் ஏற்படுமே, ஸ்திரீகள் ரொம்ப கெட்டு போயிடுவாளேப்பா, எல்லாரையும் நான் அடிச்சு கொண்டுட்டேன், ரத்தத்து மேலிருந்து என்ன ராஜ்யம் நான் பண்ண போறேனுங்க அப்படின்னு மனசு விரும்பி தளர்ந்து அந்த தேர்தட்டிலே வந்து அமர்ந்தான். உபாகவிசத்துன்னு ஸ்லோகம் போட்டாங்க. காண்டீபத்தை விட்டுட்டு வந்து நின்ற விசயனை, இந்திரன் மைந்தனை, அர்ஜுனனுக்கு எம்பெருமான் இந்த கீதை என்ற அரிய பொக்கிஷமான வஸ்துவை உபதேசிக்க எத்தனித்தான், அதாவது திருவுள்ள பத்தினர் அர்த்தம் இந்த இடத்துல. அதுதான் இந்த இரண்டாவது பாசுரத்திலே சொல்லப்பட்ட விஷயம். புகவையடைந்த உறவுடையார் பரதோர்த்தவன் நாள் தகவுடை அன்பு கரை புரள தருமத்தளவில் மிக உடம் மஞ்சு விழுந்து அடி சேர்ந்த விசயனுக்கு ஒரு நகையுடன் உண்மையுரைக்க அமைந்தனர் நாரணரே அப்படின்னு இந்த இரண்டாவது பாசுரத்திலே சுவாமி தேசிகன் கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய சாரத்தை அப்படியே புழிஞ்சு வைக்கிறார். அதனாலே நாம் இதுவே தெரிஞ்சு கொள்ளவே என்னன்னா, நாம் பந்து வர்க்கங்களோட இருப்போம், அம்மா அப்பாவோட 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தோம், அவ கிழப்பருவமான பிறகு அவ விதிபலத்தாலே நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுற, மரணம் ஏற்படுறது, அதனால கொஞ்ச நாள் அழுவோம் நம்ம. இருந்தாலும் இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சரீரத்தை மட்டும் நாம் சம்ஸ்காரம் பண்றோம். இந்த ஆச்சார சம்பந்தத்தாலே இந்த ஆத்மாவானது பெருமாளிடத்துல போய் கைங்கரியம் பண்ண பயணியம் பண்றது என்ற ஞானம் நமக்கு இருந்தாக்கா அந்த துக்கமானது ஒரு ஒரு நிமிஷம் தான் நமக்கு மனசுல இருக்கும்.
ஒரு 10 நாள் போட்டோவை பார்த்து அழுவோம். ஆனால் இந்த ஜீவாத்மாவோட பகவத் கைங்கரியத்துக்கு உண்டான படைக்கப்பட்ட ஜீவன் என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை சொன்னபடி நாம் நடந்து கொண்டால் நமக்கு எந்த வித கஷ்டமும் வராதுன்னு சொல்றதுக்கு தான் பெருமாள் இங்கே இந்த விஷயத்தை சொல்லுவதற்கு பெருமாள் முதல் அத்தியாயத்தை ஒரு பீடிகை வச்சு அர்ஜுனனை அந்த ரதத்திலே முன்னிறுத்தி நமக்கு எல்லாம் கீத இனகிரகம் பண்ணத்துக்கு பெருமாள் திருவுள்ள பத்தினான்னு தான் முதல் அத்தியாயம் சொல்றதடியன். மேற்கொண்ட இரண்டாவது அத்தியாயத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதேவேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.